வந்தா அடிச்சா 250 ரன் எடுத்தா ரிப்பீட்டு, வந்தா அடிச்சா 250 ரன் அடிச்சா ரிப்பீட்டு, இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லா வந்து இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க, 200 ரனுக்கு மேல எடுக்கிறாங்க, இதை வந்து ஈஸியா சேஸ் பண்ணிட்டு வந்து போயிடுறாங்க. இப்படிதான் ஒவ்வொரு மேட்சும் வந்திருக்கு. இன்னைக்கு மும்பைக்கும் டெல்லிக்கும் நடக்கிற மேட்ச்ல மும்பை தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா, சரி நம்பிக்கையோட பவுலிங் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே பவுலிங்ல வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட்டை எடுப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேறங்க. ஜேக் ஃப்ரேசரும் அபிஷேக் போரலும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா நொறுக்கி தள்ளி பவர் பிளேல அதிக ரன்னை வந்து சேர்த்துட்டாங்க. அபிஷேக் போரல் கூட வந்து கொஞ்சம் பொறுமையா தாங்க விளையாண்டுட்டு இருந்தாரு. ஆனா ஜேக் ஃப்ரேசர் இருக்காரு பாருங்க, மனுஷன் கிடைக்கிற பால் எல்லாம் 6-4 சொல்லிட்டு பெரிய ஷாட் ஆடி 15 பால்ல ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிட்டாருங்க. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமும் நான் நிக்க மாட்டேன், நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்து 80 ரன்னுக்கு மேலே வந்து எடுத்திருந்தாரு. இதை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, எங்க கெய்லோட ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரின்ற ரெக்கார்டை வந்து இவர் பிரேக் பண்ணிடுவாரோ அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாட்டை ஆட போய் சாவ்லாவோட பாலில் வந்து இவர் வந்து அவுட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் போரனும் சாய் ஹோப்பும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் போரல் வந்து நபியோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சாய்கோப்பும் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் வந்து பண்டும் கொஞ்ச நேரம் வந்து அதிரடி காட்டிட்டு அவரும் வந்து நடை கட்டிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸும் அக்சர் பட்டேலும் கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டு 20 ஓவர் முடிவுல இன்னைக்கு டெல்லி வந்து 257 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த ஸ்கோரை இது பெரிய ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தாங்க. ஆனா அந்த மாதிரி சொல்லும் போது நேத்து நடந்த மேட்ச் என் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? நேத்து வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் இதே மாதிரிதான் அதிரடியா விளையாண்டு 261 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. அதை வந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைச்சோம்னா, கேகேஆர் தான் நேத்து மேட்சை வின் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம அசால்ட்டா நினைச்சிருப்போம். ஆனா பஞ்சாப் வந்து யாருமே எதிர்பாராத விதமா 19 ஓவர்ல ஈஸியா மேட்சை முடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மும்பையும் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கும் அவங்க பிளே ஆஃப்க்கு போறதுக்கு இந்த மேட்ச் முக்கியம், அதே மாதிரி மும்பைக்கும் அவங்க பிளே ஆஃப் போறதுக்கு ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா வந்து நேத்து பஞ்சாப் வின் பண்ணவுடனே மும்பை வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு படி கீழே வந்துட்டாங்க. அதனால இந்த மேட்சை வந்து எப்படியாவது வின் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் மும்பை என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு இல்லாமல் வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.